வணக்கம், வெல்கம் டு சுமிதா தங்கப்பழம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாக்லேட் பானி பூரி வித் சாக்லேட் பானி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கடையில் வாங்கின பானிபூரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் சிரப் கூட எடுத்துக்கலாம், பட் சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம சாக்லேட் பானிபூரி செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதை எப்பவும் போல் ஓட்ட போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் மெல்ட் பண்ணதில் அது ஒவ்வொன்றா முக்கிய எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மெல்ட் பண்ணது ஆறிடுச்சுன்னா வந்து கட்டியாகிடும் திரும்பவும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும் போதே அதை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி கையில் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு கூட நம்ம எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அதுக்கப்புறமா பானி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 cup சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா சில்லுன்னு பால் எடுத்திருக்கேன், அது 1 1/2 cup எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்ச சாக்லேட் சிரப் இதை எடுத்திருக்கேன். இந்த வீடியோ லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ சாக்லேட் சிரப்பும் ஊற்றியாச்சு. உங்ககிட்ட சாக்லேட்ஸ் இருந்தால் கூட இதுக்கு மேலேயும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துட்டு அது வந்து கொஞ்சம் திரித்திரியாக இருக்கும், அதனால் திரும்ப வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு, நம்மளோட பானி ரெடி ஆகிடுச்சு. இதையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 hours வச்சு எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த பானி எடுத்து நம்மளோட பானிபூரியில் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே காரசாரமான பானிபூரி தான் சாப்பிட்ருப்போம். இது வந்து நல்லா சில்லுன்னு ஸ்வீட்டாக இருக்கிற பானிபூரி, ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சாக்லேட் பானி வித் சாக்லேட் பானி பூரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சுமிதா தங்கப்பழம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.